வீட்டில் இல்லையா? மட்டன், சிக்கன், கட்லெட், ஆம்லெட், தயிரோடு இருக்குமா? எறா, புறா, சுறா, ஏய் அப்படியே பச்சை சார். இதெல்லாம் தீர்ந்து போச்சு. 6 பாட்டில் பீர், 1 பாட்டில் ரம் கொண்டு வா. எல்லாம் பத்தல என்ன பாக்குற, மூஞ்சில கை வைக்க போடாங்க. ஒரு நிமிஷம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதியா? அங்க போ. என்ன கலட்ட சார், அந்த ஆள் இப்பவே ரொம்ப புல்லு. திரும்பவும் ஃபுல் பாட்டில் ரம்மும் பீரும் கேட்டு கலெக்டா பண்றான். நான் பேசிக்கிறேன், நீ போ. மேனேஜர் நீயுமா உட்காருங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. நம்ம ஹோட்டல்ல கலாட்டா இதுக்கு மேல எதுவும் கிடையாது. முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. இடத்தை காலி பண்ணுங்க. யாரடா காலி பண்ண சொல்ற? என்னையா காலி பண்ண சொல்ற? உன்ன காலி பண்றா. என்ன சார், அவன் அடிச்சுட்டாலும் பயப்படுறீங்களா? வேற என்னப்பா செய்ய சொல்ற? ரொம்ப பிஸியான நேரம், அவனும் முரடனா இருக்கான். அவனை வெளியில அனுப்பணும், அவ்வளவுதானே? அதை மட்டும் நீ செஞ்சிட்டா உன் போட்டோ பூ போட்டு ஊதி பத்தி கொஞ்சம் வைப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா சார, முதல்ல நான் அவனை வெளியே அனுப்பிடுறேன், நாம அப்புறம் பேசிக்குவோம். சரி. மிஸ்டர், மரியாதையா கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன வெளியே போசுறதுக்கு? நீ யார? உங்க அப்ப சத்தம் இல்லாம வெளியே போகல, எலும்பு ஒட்டிச்சிருவேன். உடம்புல இருக்கிறது எலும்பு, என் உடம்புல இருக்கிறது இரும்பு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க தேங்க்ஸுக்காக செய்யல, நம்ம ரேட் ஆடு உனக்கு 1000 ரூபாய். இது இல்ல, இன்னும் 10 பேர் வந்தாலும் சொல்லி அனுப்புங்க, கதம் ஹோகையா. இந்தாங்க.
எடியோ பணத்தை எதுக்குங்க? உனக்கு முடி வெட்டி விடுறதுக்கு ஆள் வச்சு அடிக்கிற. இரு நான் போலீஸ கூட்டி வர்றேன். போலீஸ் எதுக்குங்க? அப்ப இன்ஸ்பெக்டர் கூட்டி வரவா? சொல்லு, உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வாங்கணும். விளையாட்டு கட்டடா, நீ பாடு உண்மை அடிச்சு புட்டிய. சாரிடா, இந்த பங்கு இன்னொரு 200 ரூபாய் சேர்த்து கொடு. எதுக்குடா? 2 அடி அதிகமா வாங்கிருக்கலாம். அதுக்குதான் வேண்டா, நான் அடிச்ச மாதிரி நடிச்சேன்ல, எனக்கு 100 ரூபாய் கொடு. என்னங்கடா இது? என் கண்ணு முன்னாலேயே பார்ல 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, இங்க பணத்தை பிரிச்சுக்கிறீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் எதிரிகளா இல்ல நண்பர்களா? போண்டாவாயா, இதெல்லாம் ஒரு செட்டப் கேம். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். வர பணத்தை கரெக்டா பிரிச்சுக்கோ, 50-50. இப்படி அல்பத்தனமா 1000-500 அடிச்சுக்கிறீங்களா? நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா 100,000,000 தர்றேன். என்னங்கடா பேக்கு மாதிரி பாக்குறீங்க? ஆளை பார்த்தா 5 ரூபாய் கூட புறமாட்டான். இவன் லட்சத்தை பத்தி பேசுறானே நினைக்கிறீங்களா? என் உருவத்தை பார்த்து இட போடாதீங்க. பேக்ரவுண்ட் பெருசு, ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே, அட்வான்ஸா ஒரு 5 விட்டு? 5 என்ன, 10 புடி. ஆனா என் கூடவே வா. டேய், என்னடா படத்தை கட்டி பயமுறுத்துறான், பயமா இருக்கு. வலுவில் வந்து சீதவே வேண்டாம்னு சொல்ல வேணாம்டா. இத பாரு, எங்க பாலிஸ் என்னன்னா, கையில பணம் கிடைச்சிருச்சுன்னா கடைசி நயா பைசா வரைக்கும் செலவழிச்சாதான் எங்களுக்கு தூக்கம் வரும். வரோம். இதன் தத்துவத்தை சொல்லும் இருக்கு இந்த புத்தகத்தின் எல்லப்புறத்து. இதன் தத்துவத்தை சொல்லும் இருக்கு முன்னும் பின்னும் 2 பக்கம் அச்சடித்து வச்சிருக்கும் நல்ல பள்ளியாறு சம்பவங்கள் வாலிபத்தின் சந்ததிகள் புத்தகத்தை எல்லப்புறத்து. கேட்டாலும் விழிஜாடை பார்த்தாலும்
மழங்குமோ கலங்குமோ என் மனம் தானே, ஒரு போதும் ஆசை இல்லை உதவாது காதல் தொல்லை, உலகிலே இதுவரை தனி மரம் நானே, கண்ணி அழகு தத்தி வர தத்தி வர கண்டு ரசிப்பேன், கண்ட வரையில் போதுமென போதுமென எட்டியிருப்பேன், சுகமான சங்கீதம் கேட்டாலே சந்தோஷம், இந்த மனம் உன்னுடைய சொந்த மனம் இல்லை, அடி கொஞ்சுவதை கெஞ்சுவதை மெல்ல மெல்ல விட்டு விடு, புத்தகத்தில் என்ன இருக்கு ஒரு தத்துவமும் இல்லை எனக்கு, இந்த புத்தகத்தில் என்ன இருக்கு ஒரு தத்துவமும் இல்லை எனக்கு, கண்ணிலொரு மோகமில்லை நெஞ்சிலொரு தாகமில்லை, கட்டழகை கொட்டதில்லை காதல் என்னை சுட்டதில்லை, புத்தகத்தில் என்ன இருக்கு எவ்வளவு நேரனாயா கண்ணை கட்டி கூட்டிட்டு போவ? ஏன்டா கண்ணை அரிக்குதுடா, அரிக்கிற இடத்தை காட்டு, சொரிஞ்சு விடுறேன். அடே போற இடம் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் உங்களை கண்ணை கட்டி கூட்டிட்டு போறேன். ஆமா, எங்க கண்ணை மட்டும் தானே கட்டிருக்க, டிரைவர் கண்ணை கட்டலையே? அவருக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது. சும்மா தமாசு சொன்னப்பா. ஏப்பா ஒரு சிகரெட் இருக்கா? கண்ணை கட்டிட்டு சிகரெட் பிடிக்கா? அப்படியா, என்னங்கடா அது? ஏன் கூப்பிட்டு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அவர் சொல்ல மாட்டார். வேலையை பத்தி எங்க கேட்டானுங்க? ஆளை பார்த்துண்டு அட்வான்ஸ் கேட்டானுங்க, கொடுத்த அதை வாங்கிட்டு ஆட்டம் போட்டாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைக்க போற வேலை ரொம்ப முக்கியமானது, இத நீங்க திறமையா செஞ்சிட்டா உங்களை எங்கேயோ வைப்பேன். நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஓ, போறது இருக்கட்டும். அடிக்கிற முதல்ல வேலையை சொல்லியா? சொல்றது இருக்கட்டும். எல்லாரும் அந்த டிவியை பாருங்க. இதுதான் ஜெனரல் பிரபாகர் வீடு, ஏகப்பட்ட கட்டுக்காவல். இவர்தான் பிரபாகர். கூட இருப்பது அவருக்கு அடுத்தபடியாக உள்ளவர் விஜயகுமார், பிரபாகரின் ஒரே மகள் உமா. உமாவோட நிற்பவள் அவளை பார்த்துக்கிற மிஸ் ராதா. நீங்க பிரபாகரை கொல்லணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திட்ட அம்பலம். அப்புறம் நீங்க போயிடுவோம். அதுவும் கஷ்டம். உங்களை கூட்டிட்டு வந்து விஷயத்த சொல்லிட்டோம், ரகசியம் தெரிஞ்ச உங்களை வெளியே விட்டுருவோமா? அப்படியே போனால் நீங்க போக மாட்டீங்க, உங்க புணம் தான் போகும். சுமாரியா, எவ்வளவு பெரிய விஷயம் சார். நாங்க தனியா தங்கி திட்டம் போடுறதுக்கு வசதியா ஒரு இடம் தேவை. அப்பதான் மண்டை பிச்சுக்குவியா? ஓகே, காரியத்தை முடிக்கிற வரைக்கும் முகம் சுளிக்காம நாங்க கேட்கிறப்பெல்லாம் பணமும் வசதியும் செஞ்சு தரணும். சமர்த்தன் வேற ராக்கப்பா, டீல் ஓவர். நீ இவங்க கூடவே இரு, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு. வாங்கடா. என்னங்கடா மரியாதை? ஓ, மரியாதையா? வாங்கங்க. அப்ப போலாம். வாங்கங்க. பாத்தீங்களா, இதுதான் நீங்க தங்க போற வீடு, பெரிய பங்களா, அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பங்களாவை எல்லாம் நீங்க ரோட்ல போறப்ப வேடிக்கை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு தங்க போறீங்க, இங்க எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய கிரிக்கெட் வீரர் பந்து போடுறாரு. டேய், கேட்க வேண்டியதை கேளுங்க. திங்கிற ஐட்டத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து தள்ளுறேன். எவனோ இடிச்ச வாயம் கொடுக்கறா, பலுத்த வாயம் திங்கிறான்னு மட்டும் மனக்கோட்டை கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்க உங்க கோட்டையெல்லாம் தூள். என்னடா பணத்தாலே மிரட்டுறான், டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டுமா? நான் பாத்துக்கிறேன். டேய் சாத்தா, அசல் பொறுக்கிங்கிற காட்டுறியா? எங்க திறமைய பார்த்தானே கூட்டிட்டு வந்தேன், ஏன் பொறுமைய சொதிக்கிறேன்? என்ன ஏய் தீனிங்கடா திங்கிறது. அப்புறம்
என்னமா Yes, speaking. என்ன? அப்படியா? I'll be there right now. Okay? என்ன சார் வேணும்? ரெண்டு பேருக்கும் சூடா ரெண்டு சிங்கிள் டீ கொண்ட உள்ள சூடா தோசை கல் இருக்கு, எடுத்துட்டு வந்து மூஞ்சி வச்சு அமைக்க போடுவேன். இப்ப என்ன வேலை செஞ்சிருக்கேன்? ஜெனரல் வேணுமா வேண்டாமா? திட்டமா திட்டுறீங்க, திட்டம் எல்லாம் கொட்ட அடிக்கிறீங்க. என் தலை எடுத்து கொண்டு வர்றேன். வேண்டாவா? ஏண்டா பெயர் மாதிரி இருக்க? ராஜா தவறு, பயங்கரமான கனா கண்டேன். நான் அதை விட பயங்கரமான கனா கண்டேன். நான் சொல்லிடுறேன், பிளீஸ், நான் சொல்லிடுறேன். சரி சொல்லித்தல. என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஜெனரல போய் அடிக்கிறோம், ஆனா அவரு நம்மள அப்பளம் சுடுற மாதிரி சுட்டுறா. டே, இதே மாதிரி நானும் கனா கண்டேன். ஆனா எண்டில் ஒரு பெரிய திருப்பம். எது திருப்பம்? ஜெனரல் சுட்டது என்ன? செத்ததே நீங்க. ஜெனரல் வேணாம், இந்த குழந்தை வேணாம், எனக்கு இந்த சாவு வேணாம். வலதுகால் எடுத்து வாங்க. அதான் வலதுகால்
குழந்தைங்களும் எல்லாம் சாப்பிடுங்க, தில்லுங்க தில்லுங்க. தாக்கப்போ யாரியா நீ? என் பேர் எப்படி ராகப்பான்னு கூப்பிடுற? நெத்தி அடிச்ச மாதிரி தெலுங்கு பட வில்லன் மாதிரி இருக்கு. உனக்கு யாரியா வேணும்? மருமவன் ராஜாவ மாமா சோமு கூப்பிடுறான்னு சொல்லு. ஓ மாமா நீங்களா? என்ன மாமா இது? ஆண்டிங்க கல்யாணத்துல அனாதைக்கு பூந்த மாதிரி தாடியோட பூந்துட்டீங்க. கூட்டி வரட்டுமா? பாபா பா 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 பா, நான் உங்க அப்பா மாதிரி. எனக்கு ஒரே மக, அவளுக்கு ஒரே புருஷன். 5 வருஷமா குழந்தை இல்ல. ஏறாவது டாக்டர் வீடு இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, சுத்தாத மரம் இல்ல. எல்லாருமாக இறவழி இல்லன்னு பாக்குறோம். அதனாலதான் உன்னைக்கு கூட்டியாண்டு அப்ப எடுத்துக்காத வேற இடத்துல பாத்துருக்கோம். மாமா கூப்பிட்டீங்களாமே, வேலைக்கார சொன்னான். யார வேலைக்கார? யாரும் பேசக்கூடாது, ஷூட் பண்ணிட வேண்டியாகிறத. நீங்க தொட்டுக்குங்க. இதான் என் மகன் அழகாருக்கன்னு பாக்குறீங்களா? அவங்க அம்மா ஜாட. இது என் மருமகன் ராஜா. அப்ப நானு நீ தனியா வரட்டணும். பாவம், உங்களுக்கு குழந்தை இல்ல, வாரிசு இல்லாம ஏங்குறீங்க. இதுங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, ஆதரி காலி இல்லாம அன்புக்காக ஏங்குதுங்க. அதாமா கடவுளோட திருவிளையாடல். இந்த குழந்தைங்க இல்ல, ஏதாவது ஒரே ஒரு குழந்தைய நாங்க தத்தெடுத்துக்கலாமா? உங்களை மாதிரி பிள்ளை இல்லாதவங்க ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சா நம்ம நாட்டுல அனாத குழந்தைங்களே இருக்காது. என்ன தத்துவம், என்ன தத்துவம் மேடம்? நாங்க இந்த குழந்தையே தத்தெடுத்துக்கிறோம். இவ பேர் அம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க விடுதிக்கு வந்து முறைப்படி எழுதி கொடுத்து கூட்டிட்டு போங்க. மாமா என்ன மாமா? அந்த அம்மா கையில 25,000 ரூபாய் கொடு. அனாதகளுக்கு கொடுத்ததான் அக்கவுண்ட்ல எழுதிக்க. என்னடா 25,000 ரூபாய் வேலைக்காரன் கொடுக்கறாடேன்னு அதிசயமா பாக்குறீங்கள? எங்களுக்கு வேலைக்காரன் அவ்வளவு நம்பிக்கை. அதான் கொடுத்த ஜெனரல் குழந்தை. ஒரு வார்த்தையை வச்சே கொள்றானு. கொடு பணம். அப்ப நீங்க போயிட்டு வர்றீங்களா? நான் போயிட்டு வர்றேன் அன்பு சகோதரர்களே. ஜெனரலோட குழந்தை உங்ககிட்ட எப்படி? அது ஜெனரலோட குழந்தை இல்ல, ஒரே உருவ ஒற்றுமை இருக்கிற ஒரு அனாத குழந்தை. இந்த குழந்தையை வச்சுட்டு நீ என்ன பண்ண போறீங்க? ஜெனரலோட குழந்தைய கடத்திட்டு இந்த குழந்தைய அங்க மாத்த போறோம். அந்த குழந்தைய வச்சுதான் ஜெனரலை க்ளோஸ் பண்ண போறோம். அப்போ நீங்க க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. அட்வான்ஸ் எதுக்குடா வாங்குனீங்க? நான் குழந்தைக்கே கொடுத்துருப்பேன். அந்த இடத்தை யாருமே நெருங்க முடியாது. எங்களால நெருங்க முடியாதது நெருப்பு ஒண்ணுதான். நெருப்ப கூட அணைச்சிடலாம், ஆனா அந்த குழந்தைக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்காளே ராதா, அவளை நீங்க அணைக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். ராதாவுக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் அவ ஜெனரலோட குழந்தைய விட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போவா. இது ஒண்ணு போதாது. அம்மா கூட எனக்கு ஸ்பேஸ் கிடைச்சது. பாக்குறதுக்கு நீயும் இல்ல, காட்டுறதுக்கு அப்பாவும் இல்ல, இவ்வளோ பெரிய வீட்டுல எனக்கு யாரும் இல்ல. நான் உனக்காக தானே இங்க இருக்கேன். நான் உன் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பிரியமா இருந்தாலும் நீங்க அம்மா இல்லையே, நீங்க ஆண்டி, உங்களை என்னால அம்மாவை பார்க்க முடியலையே. ஆபீசர்ஸ், ஐ திங்க் இந்த சிச்சுவேஷனை நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாட்டுக்காக நாம எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும். ரைட், ஃபாரின் ஹேண்ட்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் மேட்டரை நான் சொன்னபடி எல்லா ரெஜிமெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யூ மே டிஸ்பர்ஸ். மிஸ்டர் சங்கர் சார், இனிமேல்
நம்ம ஹெட் குவார்டர்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் லெட்டர்ஸ் தரவா செக் பண்ணு. முக்கியமானது என்னுடைய பார்வைக்கு வந்தாலும். எஸ் சார். யூ மே கோ. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எத்தனையோ விஷயத்தை கவனத்தில் வச்சிருக்கு நீங்க. ஒரு சின்ன விஷயம், சில்ட்ரன் சைக்காலஜியை மறந்துட்டீங்களே. அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்காக கப் வாங்கிட்டு வந்திருக்கா. அதை உங்ககிட்ட காட்டுறதுக்காக ரொம்ப சந்தோஷத்தோட காத்துட்டு இருந்தா. ஆனா வழக்கம் போல நீங்க பாராட்டோட பதவி உயர்வு கிடைச்ச அன்னைக்கு ஆல் தி பெஸ்ட் பிரபாகர். தேங்க் யூ சார். பதவி உயர்வு கிடைத்த பிரபாகர் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த பதவி உயர்வுக்கு பரிசா உங்க மனைவி உயிரை பறிக்க போகிறோம். நீங்க அவளை காப்பாத்த நினைச்சா அது முடியாத காரியம். வீட்டை நெருங்க முடியாதபடி வெடிகுண்டுகள் வைத்திருக்கிறோம். அந்த பரிசை மகிழ்வோடு ஏத்துக்கணும். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள விரோதிகள். ஹலோ, ஹலோ தேர். மிஸ்டர் பிரபாகர் சார், உங்க மனைவி எழுந்ததுக்காக இந்த ராஜினாமா கடிதமா? இல்ல சார், குழந்தைய காப்பாத்தணுமேனு தான். ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்காக பல உயிர்களுக்கு பாதுகாப்பு போயிடணுமா சார்? என் குழந்தை. உங்க குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மிஸ் ராதா. இதான் மிஸ் ராதா. பல கடுமையான சோதனைகளுக்கு பிறகு இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். எல்லா பயிற்சிகள்லயும் தேர்ச்சி பெற்றவங்க. இன்னிலேந்து உங்க குழந்தைய எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிறது என் பொறுப்பு. இப்ப சொல்லுங்க மிஸ்டர் பிரபாகர், உங்களுக்கு நாடு முக்கியமா இல்ல வீடு முக்கியமா? Thank you.
குட் மார்னிங் உமா. உங்க பெற்றிக்கா, நீங்க ரொம்ப மோசம். என்ன உமா? ராத்திரி நீங்க ஏன் பக்கத்துல படுத்து தூங்கல? ஓ, உனக்கு தெரியாதா? நேத்து ராத்திரி உன் டாடி உன் கூட தான் படுத்திருந்தாரு. வெற்றி வெற்றி. உனக்கு வெற்றினா எனக்கும் வெற்றி தான். பாத்தியா, உன் டாடி இப்படி மாறிட்டேன். தேங்க்யூ ஆண்டி. இந்த யானையை நாம கடத்த போற. யானையை கடத்த போறோமா? கேட்டா அது என்ன சின்ன விளையாட்டு நினைச்சியா? அது மட்டும் துதுக்கி போட்டு ஆட்டது பயமா இருக்கு. ஆனா எப்படி கடத்த போறான்? அவன் போட்டிருக்க டிரெஸ் நைஸா நீ திருடி போட்டுக்கிற. கையில சாட்டைய வச்சுக்கிட்டு அகத்து அகத்துன்னு சொன்னேன்னா இந்த யானை உன் பின்னால பூனைக்குட்டி மாதிரியே வரும். அப்புறம் ராதா என் கையிலடா. யானை பாக்குது, நாம அந்த பக்கமும் போய் கிடைச்சிருவோம். ஐயா, என்னடா அவ வராடா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்ன? அவ வந்தது யானையை விட்டு. யானை என்ன மேய்ச்சிருச்சுன்னா அதை தடுக்கி கீழே வளர்ந்துடும். பட அதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸும் சவுக்கும். உன்னை ஒண்ணும் பண்ணாது, தோல் கிளப்பு. பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். மேடம், மேடம், வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் அந்த யானைக்கு தான் நன்றி சொல்லணும். என் பேரு ராஜா. பேரு சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல, யங் மேன். மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? யானை வந்தாதானா?
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்துல இங்க படகு பிடிச்சு அக்கறைக்கு போக வருவேன். வரேன். ஹலோ டார்லிங், ஆண்டவன் பெரிய ரசிகன். பவளத்தை உதராக்கி சங்க கழுத்தாக்கி முல்லைப்பூவை பல்வரிசையா தொடுத்தவன். நீங்க என்ன தொட்டு வருடுறப்ப வீணையை மீட்டுற மாதிரியே இருக்க. இந்த வர்ணனை எல்லாம் என்ன பார்த்த போதையில வந்ததா இல்ல நீங்க குடிப்போதையில வளர்றத? அது வந்து நான் வந்து தெரியாம குடிச்சிட்டு. இங்க பாருங்க, என்கிட்ட உங்க ஆசையை சொல்லியிருந்தா 10 மாசத்துல நானே ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துருப்பேனே. அதுக்குள்ள நீங்க ரமாவை அவசரப்பட்டு தத்தெடுத்துட்டீங்களே. நளினி, ஒரு முக்கியமான விஷயம், ரமா தூங்கிருச்சா? தூங்கிட்டாளே. நளினி, ஜெனரல் பிரபாகர்னு ஒரு பெரிய ராணுவ அதிகாரி இருக்கார். அவருக்கு ஒரே மக உமானு பேரு. நம்ம ரமா மாதிரி இருப்பா. தாயெல்லாம் அந்த பொண்ணு மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. பாவம், அந்த பொண்ணுக்கு கேன்சர், முட்டி போன கட்டம், இப்பவோ அப்பவோ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இறந்துட்டா ஜெனரல் பைத்தியம் ஆயிடுவாரு. அப்புறம் இந்த நாடு ஒரு பெரிய ராணுவ அதிகாரி இழக்க நேரிடும். ஐயோ, அதுக்கு ரமாவுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ரமாவையும் உமாவையும் மாத்திட்டா உமா செத்தாலும் நம்ம ரமா உமாவா அந்த ஜெனரல் கிட்ட வாழ முடியும். அது ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு ரமா ஒத்துக்கலனா என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். ஏ ரமா, நீ இங்க இருக்க, நாங்க பேசுனதெல்லாம் கேட்டியா? ஆமா, நாம பிறந்தது யாருக்காவது நல்லது செய்யறதுக்கு தானே ஆசிரமத்துல சொல்லிருக்காங்க. உமாவா அந்த ஜெனரல் கிட்ட போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு என்ன அங்க செய்யணும் சொல்லுங்க. வெரி குட் சைல்ட். அந்த ஜெனரல் மக உமாவோட நடையோட பாவனை பழக்க வழக்கங்களை நீ கத்துக்கணும். அந்த வீட்டு விஷயம் பூரா நான் சொல்றேன். சொல்லுங்க. இதுதான் ரொட்டி. இது எப்படிமா சாப்பிடணும்? இந்த ஜாம் எப்படி எடுத்து அடி தடவி அப்புறமா சாப்பிடணும். புரியுதா? முட்டையை சாப்பிட, முட்டை அப்படி சாப்பிடக்கூடாது. ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட. சாப்பிட. முட்டை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? வார். இப்படித்தான் சாப்பிடணும். ரொட்டிய இப்படிதான் சாப்பிடணும். டி உட்கார்ந்து எழுது. பாரு. என்ன ஆச்சுங்க? என்ன உனக்கும் தெரியாதா? என்கிட்ட கத்துக்க இங்கிலீஷ். கோ கமுடு சைடு. பாத்தியா எவ்வளவு பெரிய பேனா? இங்க உட்கார்ந்துட்டே இந்தியா பூரா எழுதுவேன். ஏபிசிடி. கொப்பந்தாடி, நீ வந்தா வாடி, வராட்டி போடி, நான் குடிக்கிறது சையது பீடி, உள்ள இருக்கிறது ஊருகா ஜாடி, அத நீ போய் மூடி. யாருடி இது? இங்க பாருங்க, நீங்க எல்லா விஷயத்திலயும் தலையிடுங்க, ஆனா இந்த படிப்பு விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. ஏன் எதுக்கு? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ப்ளீஸ் கெட் அவுட். தேங்க் யூ. பாரு, ரெண்டு சோத்து முட்டை கா, போங்கடா. அம்மா, இந்த ஏக்கு அப்புறம் என்ன இசை தானுங்க? அந்த அம்மாவுக்கும் தெரியல போல இருக்கு. ஆமா, தெரியலடா. கேளு. இதுதான் நீ ரெண்டாவதா போட்டுக்க போற டிரஸ். இப்ப நீ போட்டுக்கிற டிரஸ்லதான் ஆரம்ப சீன்ல நாயை பத்தின கதைய சொல்ல போற. இத பாருங்க, நீங்க எல்லாரும் கேளுங்க, கவனமா கேளுங்க. உமாதான் நாடகத்துல கதாநாயகி. நீங்க எல்லாம் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பாராட்டும்படியா நீங்க எல்லாம் நடிச்சு ஒவ்வொரு பேரும் பற்றும் வாங்கணும். அதுக்காக நிறைய நடிச்சு பழகணும். நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் யாரு என்னென்ன செய்ய போறீங்கன்னு இப்ப ஒவ்வொருத்தரும் சொல்ல போறேன். இருக்காங்க, வந்தீங்க.
உன்னை பார்க்கத்தான். உன் லீவு நாள் வர வரைக்கும் உன்னை பார்க்காம இருக்க முடியல. தயவுசெய்து இந்த மாதிரி பொது இடத்துல பார்க்க வராதிங்க. யாராவது பார்த்தாங்கன்னா என் வேலைக்கு ஆபத்து. நீங்களும் அனாவசியமா எனக்கு இதுல மாட்டிக்குவீங்க. அப்ப வார கடைசியில வழக்கம் போல நதிக்கரையில சந்திக்கலாமா? அது கூட இந்த வாரம் முடியாது. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கலையரங்கத்துல உமா பங்கெடுத்துக்கிற கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. அங்க நான் இருந்தாகணும். அப்ப நானும் இங்க வந்துடுறேன். ஓகே ஆண்டி. உமா கூப்பிடா, நான் வரேன். ராதாவோட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீ சமயம் பார்த்து ஜென்ரல் குழந்தைக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து மாத்திரு. டேய், நான் போய் ராதா பக்கத்துல உட்காந்துட்டேன். ஹலோ இதுல என்ன எழுதிருக்கு புரியல சார். Code words, sir. Get me the decoding dictionary. Yes, sir. General Prabhakar magalai kadatha thittamittirukku. My God! Officer, na udane purappattan. Arrange for security. Yes, sir. Adiyam. La 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 la
நீங்களின் அடிமைகள்.
இனிமேதான் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கும். எஸ் சார். ஓகே உமா, நீ இங்க இருக்க, நீ காணாம போந்து நான் துடிச்சு போயிட்டேன். ஏன் சார், நீங்க தான் கூட்டு வந்தீங்களா? ஆ, குழந்தைய கடத்த ஏதோ முயற்சி நடந்திருக்கு. அப்படியா? யாரா இருக்கும்? வெளியில இருந்து வேற யாரும் இல்ல, உள்ளுக்குள்ளேயே நமக்கு வேண்டாத தீய சக்திகளா இருக்கும்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். டாடி, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க என்ன சரியாவே கவனிக்காததுதான். இனிமே உன் விஷயத்துல பர்சனல் கேர் எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க் யூ டாடி. நான் டாடி கூட கொஞ்சம் தனியா இருக்கணும். நீங்க எல்லாம் வெளிய போறீங்களா? இவரு மட்டும் ஏன் இருக்காரு? இவர் என்னோட பர்சனல். அதெல்லாம் டியூட்டில, இங்க வேணா. சார், நீங்க கொஞ்சம் வெளிய போறீங்களா? உமா, உனக்கு என் மேல அவ்வளவு பிரியமா? ஆமா. டாடி, நாளைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாப்பா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ரொம்ப முக்கியமான நாள். இது கூட ஞாபகம் இல்லையா? இல்லையே. அம்மா இறந்த நாள். டாடி, நாளைக்கு பூரா நீங்க என் கூட தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. என்ன? ஓகே 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 மேடம். You have done a good job. உங்களை ஆரம்பத்துல பார்த்த உடனேயே உங்களோட திறமையை எடை போட்டுட்டேன். இப்ப ஜென்ரலோட குழந்தை எங்க? எங்க கிட்ட இருக்கு. அந்த குழந்தைய உடனே என்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்? ஜென்ரலை கொல்ல சொல்லிதான் கண்டிஷனே தவிர, குழந்தைய ஒப்படைக்க சொல்லி எந்த நிபந்தனையும் நாம பேசல. You are terribly mistaken. ஜென்ரலை கொலை பண்ற முயற்சியில ஒருவேளை நீங்க தோல்வி அடைஞ்சிட்டா, அந்த குழந்தை உயிரை பணையம் வச்சு ஜென்ரல பணிய வைக்கலாம் இல்லையா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க வச்ச குறி தப்பவே தப்பாது. நமக்குள்ள எதுக்கு வீண் பிரச்சனை? இப்ப முதல்ல உங்களுக்கு குழந்தை முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? ராக்குப்பா, நான் இப்ப உங்களோட போய் குழந்தை தூக்கிட்டு வந்துறேன். நான் இங்க இருக்கேன். நான் எப்படி இங்க வந்தேன்? பாக்கும்போது எனக்கு அம்மா ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல இருந்தே நான் அம்மாவை பார்த்ததே இல்ல, எல்லாம் அப்பா தான். எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஏன்னா அவர் பெரிய ஜெனரல். எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடட்டா? ஓ, நீ ஆத்தான்னு கூட கூப்பிடலாம். பாசத்தை புளிற சென்டிமெண்ட் இங்க டச் பண்ணிட்டேன், எங்கேயோ போயிட்டேன். இந்த ரெண்டு அங்கிளும் தான் உன்னை எங்கிட்ட கூட்டிட்டு வந்தானே. அப்படியா அங்கிள், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வா. இப்போ என்னடா பண்றது? தர்ம சங்கடமான நிலைமையா போச்சே. உள்ள பூச்சி எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு அரிக்குதுன்னா எப்படி? அனுபவிச்சுதான் ஆகணும் பின்னாடி. உமா, என்ன அவ அம்மாவா பாக்குற? இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு பரிதாபமான முடிவா? முடிவு அவளுக்கா இல்ல நமக்கான முடிவாகிற நேரம் நெருங்கிருச்சு. என்ன சொல்றீங்க நளினி? உண்மையை சொல்றேன் பதரா மக்கள், அந்த பொண்ணுக்கு கேன்சரும் இல்ல ஒண்ணும் இல்ல. நானும் சோமனும் ஊரை ஏமாத்திக்கிட்டு ஜாலியா சுத்தி காலத்தை கழிச்சோம். தெரியாத்தனமா இந்த படுவாவை குட்டிச்சாப்ப ராக்கப்பட பார்த்தோம். நாங்க மாட்டிக்கிட்டோம். சும்மா வாடா மாட்டினீங்க, மூட்டை மூட்டையா பணம்டா. ஜென்ரல கொள்றேன்னா என்ன தானடா கொண்டீங்க? ஆட்டுல இருந்து மாட்டு வரைக்கும் தின்னீங்களேடா. உங்களுக்கு சப்ளை பண்ணி பண்ணியே என் உடம்பு ஓடா தேஞ்சு போச்சு. ஜென்ரல கொள்றதுக்காகத்தான் ரமாவை உமாவா மாத்தினீங்க. அப்பவே முடியாதுன்னு பாஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுடா. கம்மு நாட்டி பசுங்களா? யார் உங்க பாஸ்? பெரிய தேசிய தலைவர், உலகம் பூரா தெரியறதுக்கு. இவங்க என்ன பாஸ்ன்னு சொல்றாங்க, நம்ம கிட்ட என்ன எக்ஸ்னு சொல்றாங்க. ஆளைய பாத்திருக்கோம், நேரில தானே பாத்திருக்கோம். குரலத்தான் கேட்டோம், குழந்தைய கேக்குறான். கொடுத்தா கொண்டுடுவாங்க. கொடுக்கலன்னா நம்மள கொண்டுடுவாங்களே. இப்ப எதுவும் பேச வேண்டாம். உமா என்ன அவ அம்மா மாதிரி பாக்குறேன், உங்களையும் ரொம்ப நல்லவங்க நம்பிக்கிட்டு இருக்கா. அவ ராத்திரி தூங்கும் போது கூட்டிட்டு போயிடுங்க.
அது வரைக்கும் அவ என்கிட்டயே இருக்கட்டும். பாவம். டேய் பெருந்தீரி பசங்களா, இருட்டும் வரை காத்துரு. மூக்கு அடிச்சா உமா. ஏய் மான். டாடி, நான் உங்களுக்கு மகளா மட்டும் இல்ல, ஃப்ரெண்டாவும் இருக்க போறேன். நான் சொல்றது நீங்க கேட்கணும். ப்ராமிஸ். ப்ராமிஸ். இது வரைக்கும் நீங்க தனியாவே இருந்துட்டீங்க, இப்பவாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க டாடி. அது எப்படிமா முடியும்? உங்க அம்மாவுக்கு அப்புறம் யாரையுமே அவ இடத்துல வச்சு பார்க்க முடியாது. அம்மா மாதிரி யாரும் கிடைச்சா? அம்மா இப்படி எல்லாம் பேச மாட்டானே. நிச்சயமா இது உமா இல்ல. நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளுங்க. உன்ன மாதிரி யாராவது வந்தா அவளை நான் மகளா ஏத்துக்க முடியுமா? ஏன் முடியாது டாடி, நான் அவளை என் தங்கச்சியே ஏத்துப்பேன். நரணி, நரணி, இப்படி எல்லாம் கூப்பிட்டா கதவு திறக்காது. என்னடா சத்தத்தைய காணா, கதவு ஓடுறா. இங்க வந்து பாரு. எனக்கு இப்பவே குழந்தை வேணும். இவ்வளவு அர்ஜென்டா கேட்டா பெத்தா தர முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உடனடியா எங்களுக்கு குழந்தை வேணும். தேடித்தாயா தர முடியும்? ஷட் அப். அப்படின்னா வாய மூடுங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் குழந்தைய தேடட்டும், அது வரைக்கும் இன்னொருத்தன் இங்கேயே இருக்கட்டும். குழந்தை கிடைக்க லேட் ஆகிற ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கிறவளோட உடம்புல இருந்து கை, காலு, காது, மூக்கு ஒவ்வொன்னா துண்டிக்கப்படும். அத அப்படியே எடுத்துட்டு போய் கறிக்கடையில வச்சு வித்து விடுவோம். கேட்டுட்டீங்களா? ஒன் திங், குழந்தை ஜெனரல் கையில கிடைக்காத எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இதை பத்தி ஏற்கனவே வெளிநாட்டு ஏஜென்ட்க்கு தகவல் கொடுத்துட்டேன். சொல்லு. நான் இருக்கிறேன், நீ போ. ராஜா, நான் அப்பவே சொன்னேன் ரொம்ப விலைக்கு வாங்காதரான்னு. இப்ப இங்க சரியா மாட்டிக்கிட்டோம். பரவாயில்ல, நீ போடா. சொல்லு. டேய், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. குழந்தை எங்க இருந்தாலும் நீ தேடி கண்டுபிடிச்சிருவேன். போடா. பிள்ளையிலிருந்து நீ எங்க வேணும்னாலும் போலாம், யார் கூட வேணும்னாலும் பழகலாம். இந்த நிமிஷத்துல இருந்து யூ ஆர் ஃப்ரீ பர்ட். தேங்க் யூ டாடி. யூ ஆர் வெல்கம். ராதா, நாளையில இருந்து நீ உமாவோட கான்வென்ட் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே சார். ரமா, ஒரு உமா, அடே, நாம ரெண்டு பேரும் உருவத்துல ஒன்னா இருக்கோமே. நாம எல்லாத்துலயும் ஒன்னாதான் இருக்கணும். நான் இப்ப உங்க அப்பா கூட தான் இருக்கேன். நான் இங்க ஆண்டி கூட இருக்கேன். உங்க அப்பா நீயேன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்காரு தெரியுமா? எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும்.
அவருக்கு என்ன பத்தி நினைக்கிறதுக்கே நேரம் இருக்காது. நீதான் அவர்கிட்ட பயந்து ஒதுங்கன. அவர் டியூட்டி அப்படி. அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இது பாரு, நீ என்னதான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ அவர்கிட்ட நல்லா ஏமாந்துட்ட. அவரு ஏமாத்தலவுமா, நீதான் ஏமாந்துட்ட. அவரு மேல உயிரியே வச்சிருக்காரு. அவரை கொல்றதுக்காக ஒரு கூட்டம் பிளான் பண்ணிருக்கு. அப்படியா? ஆமா, அதுக்காகத்தான் பிளேட்ல அந்த ரெண்டு அங்கிள் மூலமா குழப்பம் பண்ணாங்க. குழப்பத்துல உங்க ரெண்டு பேரும் இடம் மாத்திட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. நம்பவே முடியலையே. நான் அவரு கூடவே இருக்கிறேன். நீயும் நானும் ஆண்டி கூட சேர்ந்து உங்க அப்பா அவரை காப்பாத்தி ஆகணும். என்ன சொல்ற? சரி. இது உன் ஃப்ரெண்டோட கைதான். Come on, shake hands. குழந்தை கிடைக்கலன்னா நாளைக்கு இன்னொரு கை, அதுக்கு அடுத்த நாள். ராஜா, நீங்க உன் கண்ணுக்கு நான் தெரியறனா? இன்னும் எனக்கு பார்வமங்கள அதான் ரோட் ரோலர் மாதிரி இருக்கீங்களே. கண் இருந்தா மட்டும் பார்த்துட முடியாது, நல்லவனாவும் இருக்கணும், அப்பதான் நான் தெரியவே. என்ன சொல்றீங்க? யார் நீங்க? நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மந்திரவாதியுடைய ஆவி. உன்ன மாதிரி நல்லவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க. ஆவியாவது பாவியாவது இதெல்லாம் நான் நம்ப சொல்றீங்களா? அப்படியா? அப்படியா? ஆமா, உன் கூடவே நிழல் மாறி இருப்பானே ஒரு குண்ட, அவ எங்க? அவனை பத்தி தான். ஒன்னும் கவலைப்படாத, என்னுடைய அற்புத சக்திகளால உனக்கு எல்லா உதவிகளும் செய்யற. வாலிபனே, இன்னைக்கு மகனுடைய கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சி. என்ன, ஆவிகளுக்கும் கல்யாணம் நடக்குமா? ஆவி உலகம் இந்த பாவி உலகத்தை விட இன்பகரமானது. சாதாரண மனுஷங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் இந்த ஆவிகளுக்கும் நடக்கும். என்னால நம்ப முடியலையே. இந்த ஆவி உலக சக்தியை பத்தி உனக்கு தெரியாது, தெரிய வைக்கிறேன். இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள உன் மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ண மூடுப்பா. ஓலிபனே, அங்கே பார். நேத்துதான் நேத்துதான் இது போந்தது போந்தது. காத்துதான் காத்துதான் இத கொஞ்சது கொஞ்சது. நேத்துதான் நேத்துதான் இது கூட்டது கூட்டது. Thank you.
உன்னை என்னை தாங்கி வந்தது பூதலத்தில் தேவ கூட்டம் ஆடமிட்டது ராஜரஞ்சனி ராணி அல்லவா பூஜை செய்கிற மேரி அல்லவா அது எந்த மட்டுமா அழகு என்ன சுத்திரம் இது போட்டது போட்டது வண்ண வண்ண பூவாடு மின்ன தேவதை ஆடி வந்தது மௌன ராகங்கள் பாடி வந்தது காமதேவன் பண்டிகை காண வேண்டும் கன்னிகை வாலிபம் எங்கு நீத்துதான் நீத்துதான் இது பூத்தது பூத்தது காத்துதான் காத்துதான் இது கொஞ்சது கொஞ்சது நேத்துதான் நேத்துதான் இது போட்டது போட்டது என்ன குரு பாப்பா பாதிலே போயிட்டாங்க நீ என்னுடைய சக்திய பூர்ணமா நம்பல நம்பி இருந்தா அவங்க உன் கூடவே இருந்திருப்பா இல்ல நான் உங்க சக்தியை பூர்ணமா நம்புறேன் நம்புறியா அப்படின்னா உன் காரியத்தை முடிச்சு தர்றது என்னுடைய கடமை இன்னைக்கு உங்க விஷயத்தெல்லாம் முடிச்சு இவங்களை எல்லாம் அனுப்பிச்சிடுறேன் நாளைக்கு உன் காரியத்தை முடிச்சு தரேன் நிச்சயமா சத்தியமா நல்ல குரு வர உங்க கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி ராஜா நம்ம போட்ட விஷயத்தை நம்பிட்டா கண்டிப்பா நாளைக்கு இங்க வருவா நம்ம பிளான் சக்சஸ் ராகப்பா ராகப்பா என்னப்பா என்னப்பா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் ஜெனரல் ஹார்ட் அட்டாக் செத்து போட்டாரா அவன் அப்படி சாக விட மாட்டேன் நாம சாகடிக்க போறோம் நான் இல்ல நீங்க சாகடிக்க போறீங்க நான் ஒரு புதுவழி கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன ஜெனரல் வீட்டுக்கு பின்னால் சிவரேறி குதிக்கலாங்கறியா இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் நான் ஒரு மந்திரவாதியை பார்த்தேன் மகா சக்தி படைச்சவர் மாயாஜால தந்திரவத்தைகள் தெரிஞ்சவர் ஓஹோ இதுக்கு தான் மாச கணக்கில் உட்கார்ந்து தின்னீங்களா இந்த மந்திரா தந்திரா சுதந்திரா இதெல்லாம் எங்க மாமியாருக்கே தெரியும் என் கூட வா ரூபாய்க்கு 10 மந்திரவாதியை காட்டுறேன் இத பாரு என் கூட வா அந்த மந்திரவாதியை பாரு சக்தி என்னன்னு தெரியும் ஜென்ரலை தன்வசியப்படுத்தி நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் ஜென்ரல் முன்னாடி வந்து நிக்க மாட்டாரு நாம மந்திரவாதி முன்னாடி போய் நிக்க போறோம் கையில ஒரு மண்டை ஓட்ட எடுத்து கொடுக்க போறாரு தெரு தெருவா வயசின் எல்லை போட்டுக்க கொண்டு வந்துட்டியா இதுக்கப்புறம் ஊரே கிடையாதா எங்க நீ சொன்ன மந்திரவாதி ராகப்பா கொஞ்சம் பொறப்பா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு நேத்து பார்த்த இடம் இதுதானா அது உனக்கே ஞாபகம் இல்லையா ஏற்கனவே தண்ணி அடிச்சு வந்த இடம் பாத்தியா ஓ எசுக்கு பசங்க இடத்துல மாட்டி விட்டாரு என்ன ராகப்பா மந்திரவாதி மந்திரவாதி ஒன்றுல இருப்பான் பாரு மந்திரவாதி 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 Thank you.
ஜென்ரல் ராக்அப் பண்ணின் அவர் ஹேண்ட்ஸ் கம் அவுட் யார் நீ? யார் என்ன கொல்ல சொன்னது? எதுக்காக? நீங்க என்னதான் சித்திரவதை பண்ணாலும் நான் சொல்ல போறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. உங்ககிட்ட இந்த உண்மையை வரவழைக்கிற வழி எனக்கு தெரியும். என்ன விட்டுருங்க, நான் உண்மையை சொல்றேன். கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்து அப்புறம் விசாரிக்கலாம். கம் ஆன். ராதா, இனிமே நான் மந்திரவாதி வேஷம் போட தேவையில்லை. நான் போடுற நாடகத்துக்கு நீங்களும் அவசியம் இல்லை. குழந்தைகளை கூட்டிட்டு உள்ள போங்க. சார், நம்ம கஸ்டடியில் இருந்த ராக்கப்ப இறந்துட்டான். மை காட். எஸ் சார், அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இட் இஸ் சூயிசைட். நோ, தேர்ஸ் சம்திங் ராங். கம் ஆன், ஃபாலோ மீ. மயக்கமாயிட்டான்னு தனியா விட்டுட்டு போனது தவறா போச்சு. இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இங்க இருக்கிறவங்கள தான் யாரோ இவனை கொலை செஞ்சிருக்கணும். ஓகே, நடந்து போச்சு. மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணும். கெட் திஸ் பாடி நம்ம அவுட். மிஸ்டர் எக்ஸ் எதுக்காக இவ்வளவு பணம் கொடுத்தாரு? மிஸ்டர் எக்ஸ், சும்மா நங்குடைய ஒண்ணும் கொடுத்தல. ஜெனரல் பிரபாகருடைய உயிருக்காக வச்ச விலைதான் இவ்வளவு தொகையும். உன்ன மந்திரவாதி வேஷம் போட்டு ஏமாத்தினானே, அது வேற யாரும் இல்ல, ஜெனரல் பிரபாகர் தான். நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராக்கப்புறம் குடும்பப்படுத்தி கொண்டதும் அந்த ஜெனரல் பிரபாகர் தான். என்ன, ராக்கப்பன கொண்டுட்டாங்களா? ஆமா, அந்த ஜெனரல் எங்க இருந்தாலும் அவனை கொண்டுட்டு கேப் கார்டனுக்கு கொண்டு வர சொல்லி மிஸ்டர் எக்ஸ் சொல்லி இருக்கான். எப்பவே புறப்படு. அந்த ஜெனரல் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கொண்டு நேத்து உங்களை சந்திக்க முடியல. அந்த வீடு கூட பாழடைஞ்ச பேய் வீடு மாதிரி இருந்தது. நீ பாவியோட வந்ததுனால இந்த ஆவிய பார்க்க முடியல. சரி சரி, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். என்ன கேளுப்பா? ஜெனரல் பிரபாகர என்கிட்ட ஒப்படைக்கணும். ஜெனரல் பிரபாகர், நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நானே இங்க பிரபாகர காட்டுறேன்.
நீங்க எஸ் நான் தான் ஜென்ரலா வர வேண்டியவன். நான் பிரபாகரை கொலை செய்ய பல தடவை முயற்சி செஞ்ச முடியல, அதனாலதான் அந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்ப ஜென்ரல் எங்க கையில? வெரி குட். கொன்னிட்டு வர சொன்னா கொண்டே வந்துட்டீங்களே. அவரை நம்ம வெளிநாட்டு ஏஜென்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கேயே தங்கிடலாம். உங்களுக்கு ஏராளமான பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நாமெல்லாம் அவரோட எல்லையை தாண்டி இருக்கிற தீவுக்கு பிளேன்ல புறப்பட்டு போவோம். ஆமா ஜென்ரல் எங்க பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்காரு. அவரை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? புரியல. கண்டிஷன். அவரால் சிறை வைக்கப்பட்டிருக்க நளினி, ரமா, அங்க இருக்கிற ராதா, அவங்களையெல்லாம் அங்கிருந்து கடத்தி நீங்க எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. அங்கே கட்டுக்காவல் ரொம்ப அதிகம். அவங்க உங்களோட வரத்துக்கு நம்ம கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நாங்க சொல்றபடி நீங்க நடக்கணும். ஓகே ஓகே. உங்களை உள்ள கூட்டிட்டு போயிடு. குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ் ராதா. ஜெனரல் பிரபாகர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த டேப் மூலமா உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. உட்காருங்க, வந்துடுறேன். தேங்க்யூ. அம்மா இங்க பாரு, ரொம்ப அழகா இருக்கு. என்ன விஷயம் ராதா? ஜெனரல் டேப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காராம், விஜயகுமார் கொண்டு வந்திருக்காரு. ராதா, ராஜாங்க சோமியம் திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டேன். நீ நளினி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு விஜயகுமாரோட நான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு. இதுல ஏதோ சத்தியத்திட்டம் இருக்கு. அப்படியா? ஏனாதா ஜெனரல் நம்ம கிட்ட இனிமே அவர் போடுற நாடகத்துக்கு நாம அவசியம் இல்லைன்னு உறுதியா சொன்னாரே. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த சதியில ராஜாவுக்கும் சோமுவுக்கும் பங்கு இருக்கேன்னு. நான் அங்க போனாதான் நிலைமையை சமாளிச்சு ஜெனரலை காப்பாற்ற முடியும். உன்னால எப்படி முடியும்? உனக்கு தெரியாது நன்னி, ராஜா இந்த மனப்பூர்வமா காதலிக்கிறாரு. நானும் அவரை காதலிக்கிறேன். ராஜா உங்க காதலிக்கிறாரா? ஆமா, நான் சொன்ன தட்ட மாட்டாரு. ராதா, நீ நினைக்கிறதுக்கு நேர்மாறா நடந்துட்டா உனக்கு ஆபத்தா போயிடும். உமாவை எப்படியும் நீ காப்பாத்தியே தீரணும். அதனால அவளை இங்கிருந்து உடனே கூட்டிக்கிட்டு உன் கிராமத்துக்கு போய் தலைமறைவாயிரு. நான் ரமாவோட போய் நிலைமையை சமாளிக்கிறேன். அங்க இருக்கிற நிலைமைகளை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு தகவல் அனுப்புறேன். ராதா, யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. இப்போ உமா பத்ரோ. ஹலோ. ஹலோ, நான் தான் நளினி. வாங்க போவோம். நீங்க மட்டும்தான் வரீங்களா? இல்லையே, நானும் இவனும் வரோம். ஜெனரல் ராதாவை இன்னொரு குழந்தையை கூட்டிட்டு வர சொன்னாரே, எங்க ராதா? உங்களே இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, ராதா, ராதா, ராதா. உமாவையும் என்னையும் தேட வேண்டாம், கிடைக்க மாட்டோம் ராதா. Follow me. ஹலோ. ஹலோ, பிரபாகர் உள்ள இருக்கார். குட். நளினி, ராதா வரல? ராதா டேப்ப கேட்டது அதை நம்பாம உமாவோட ஓடி போயிட்ட. அவ போனா போட்டும், நமக்கு தேவை பிரபாகர். வாங்க போலாம். ராதா இல்லாம நான் வரமாட்டேன். நீ போலண்ணா, நானும் போக மாட்டேன். டோன்ட் பி சில்லி. உங்களுக்கு நீங்க கேட்டதுக்கு மேல அதிகமா பணம் தர புறப்படுங்க. போலாம். சோமு, நீ வந்த கூட போ, நான் ராதாவை அழைச்சிட்டு தீவுக்கு வந்துடுறேன். ஓகே, புறப்படுங்க. போய் Thank you.
மூணு இருக்காத, பிளேன்ல போகும்போது ஜாலியா இருக்கணும், புரியுதா? யாராவது அசைஞ்சீங்க கொலை விழும். வெரி குட், நான் டேப்ல அனுப்புனத நீயும் ராதாவும் சரியாவே புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கீங்க. Thanks a lot. சோமு, பணத்துக்காக எதையும் செய்யற நீ இந்த நல்ல ஒரு உயிருக்கு எமனாவத என்னால பொறுத்துக்க முடியாது. அந்த கொல்ல வந்தவங்கன்னு தெரிஞ்சும் உன்னையே ராஜாவை விட்டுட்டு அந்த ராக்கப்பனை பிடிச்சாரே, ஏன்? நீங்க திரும்பணுங்கிறதுக்காகத்தான். கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தாரு, ஆனா நீங்க சோமு, ரமா உமாவும் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன். உமாவை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா ரமாவுடைய நிலைமை யோசிச்சு பாத்தியா? லுக், என்னுடைய உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்பவே விமானத்தை திருப்ப சொல், இவங்களை எல்லாம் சட்டப்படி என் கிட்ட ஒப்படைச்சிட்டு தப்பிக்கதான் போறேன். ஆனா தனியா இல்ல, உங்களையும் கூட்டிக்கிட்டுதான். சோமு, தேங்க்யூ சோமு. வாங்க, எல்லாரையும் பிடிச்சு கட்டுங்க. நான் சந்தேகப்பட்டேன், சரியா போச்சு. அந்த விஜயகுமார் தான் சிந்தையில கொள்ள சதி திட்டம் போட்டவனா? அதுக்கு நீங்களும் உடந்தேன். ராதா, நான் சொல்றத கேளு. பேசாதீங்க. நீங்க அவரை கொல்ல வந்தவர்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட அன்பு காட்டினாரு, அப்படிப்பட்டவரை காசுக்காக காட்டி கொடுத்த நீங்க ஒரு நன்றி கிட்ட ஜென்மம். என்ன சொல்ற? உங்களை நல்லவங்களை மாத்துறதுக்காக கடைசி வரை எங்களோட ஒத்துழைச்ச உத்தமனை புடிச்சு கொடுக்கறதுக்கு காரணமாயிட்ட கை கொல்லி நீங்க. உங்களுக்கு பணம் தான் முக்கியம், அந்த பணத்துக்காக என்ன கொல்றது கூட தயங்க மாட்டீங்க. என்ன மன்னிச்சிடுறாதா? எங்க திட்டம் தெரிஞ்சு ஜெந்தலங்களை திருத்த முயற்சி செஞ்சது சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப சொல்றேன், என் உயிரை கொடுத்தாவது நான் அவரை காப்பாத்திட்டு வரேன். இல்லங்க, நீங்க மட்டும் தனியா போய் அவரை காப்பாத்த முடியாது, ராணுவ உதவியோட போலாம். வாங்க போலாம். ஜெனரல் நம்ம கையில கிடைச்சது சாதாரண விஷயம் இல்ல, அவரை வச்சுக்கிட்டே நாம நினைச்சதை சாதிக்கலாம். ஒருத்த ஏற்கனவே உள்ள இருக்கான், இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்த எந்த நேரத்திலும் இங்க வரலாம். நம்ம நம்ம விஷயம் நம்மளோட இருக்கட்டும், அவங்கள பத்தி கவலை இல்ல. Finish them. ஹலோ மிஸ்டர் பிரபாகர். யூ பாஸ்டர்ட். சோமு, உன் ஃப்ரெண்ட் ராஜா வந்துட்டா. வா, ராஜா வந்துட்டான். அவுத்துடியா சிங்கா, சிங்கா அவுத்துடியா. இல்ல, இவன் சொல்றத நம்பாத, இவன் உன்னை கொல்ல போறான், போகாத. டோன்ட் கோ. வெல்கம் மிஸ்டர் பிரபாகர். வெல்கம், வெல்கம். சிட். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, ஜஸ்ட் சிக்னேச்சர். இது நீங்க எனக்கு கொடுக்கிற லாங் லீவ் லெட்டர். இந்த பீரியட்ல யூ ஆர் டெப்யூட்டிங் மீ மிஸ்டர் பிரபாகர். தேச துரோகமான இந்த செயலுக்கு சட்டத்தால நான் சம்மதிக்க மாட்டேன். சொன்னா கேட்கணும். நாட்டை காட்டி கொடுக்கிற துரோகிணி, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த கத்தியால என் நெஞ்சல குத்துனா கூட நான் கையெழுத்து போட மாட்டேன். எப்படி போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்.
இப்ப நான் இவளை படுத்துற பாட்டுல நானா நீங்களே அதுல கையெழுத்து போடுவீங்க. எல்லாரையும் கூட்டிட்டு பிளைன் போங்க. நான் சொல்றேன் கேளுங்க. கோ
Okay, start the engine.